வைதீக மதம் பெயரில்லாத மதம். இப்போது ஹிந்து மதம் என்று ஒன்றை சொல்கிறோமே, இதற்கு உண்மையில் இந்த பெயர் கிடையாது. ஹிந்து என்றால் அன்பு என்று அர்த்தம். ஹிம்சையை தூஷிப்பவன் ஹிந்து என்று சிலர் சொல்கிறார்கள். இது சமத்காரமாக சொல்வதே ஆகும். நம்முடைய பழைய சாஸ்திரம் எதிலும் ஹிந்து மதம் என்ற வார்த்தையே கிடையாது. இந்துக்கள் என்பது அந்நிய நாட்டினர் நமக்கு வைத்த பெயர்தான். மேல் நாட்டுக்காரர்கள் சிந்து நதியாக கடந்தே நம் பாரத நாட்டுக்கு வரவேண்டி இருக்கிறதல்லவா? ஆனபடியால் சிந்துவை ஹிந்து என்றும், அதை அடுத்த நாட்டை இந்தியா என்றும், அதன் மதத்தை ஹிந்து என்றும் குறிப்பிட்டார்கள். ஒரு தேசத்துக்கு பக்கத்தில் உள்ள சீமையின் பெயராலேயே அதை அடுத்துள்ள சீமைகளையும் சேர்த்து குறிப்பிடுவதுண்டு. வேடிக்கையாக ஒன்று சொல்கிறேன், வடதேசத்தில் பைராகி என்று யார் வந்து யாச்சகம் கேட்டாலும் உடனே பிச்சை போட்டு விடுவார்கள். நம் தென்னாட்டு ஜனங்கள் அப்படி செய்வதில்லை என்று பைராகிகளுக்கு குறை. அவர்கள் ஒரு பாட்டு பாடுகிறார்கள். அதில் இல்லா போப கஹே தெலுங்கி என்று ஒரு வரி வருகிறது. தெலுங்கர்கள் பிச்சை இல்லை போப்போ என்று விரட்டுவதாக சொல்கிற பாட்டு. தெலுங்கர்கள் வெள்ளு வெள்ளு என்று சொல்வார்களே அன்றி போப்போ என்று சொல்ல மாட்டார்கள். போ என்பது தமிழ் வார்த்தை, தமிழர்கள் தான் அப்படி சொல்வார்கள். பின் பைராகி பாட்டு இப்படி சொல்வதற்கு காரணம் என்ன? வடதேசத்தை விட்டு பைராகிகள் கீழே வரும்போது முதலில் தெலுங்கு தேசம் வருகிறது. ஆனபடியால் அதற்கு பிறகு வரும் தமிழ்நாட்டையும் தெலுங்கு தேசமாகவே கருதிவிட்டார்கள் பைராகிகள். தமிழ்நாட்டை தெலுங்கர்கள் அரவநாடு என்பதும் கூட இதே மாதிரிதான். ஆந்திர தேசத்தின் கீழே உள்ள சிறிய பகுதிக்கு அர்வா தேசம் என்று பெயர். அப்புறம் வரும் பகுதிகளுக்கும் அதே பெயரை வைத்து விட்டார்கள். இந்த ரீதியில் தான் சிந்து பிரதேசத்தை கண்ட அந்நியர்களும் அதை அடுத்து வந்த பாரத தேசம் முழுவதையும் ஹிந்து தேசமாகிவிட்டனர். ஆனால் ஹிந்து என்பது நமது பூர்வீக பெயர் அல்ல. வைதீக மதம், சனாதன தர்மம் என்றெல்லாம் சொல்கிறோமே, அவைதான் பெயரா என்றால் அதுவும் இல்லை. நம்முடைய ஆதார நூல்களை பார்க்கும்போது இந்த மதத்துக்கு எந்த பெயருமே குறிப்பிடவில்லை. இதை பற்றி நினைத்த போது எனக்கு ரொம்பவும் குறையாக இருந்தது. இது இப்படி இருக்கட்டும். ஒரு நாள் யாரோ ராமு வந்திருக்கிறான் என்று என்னிடம் சொன்னார்கள். உடனே நான் ஏதோ நினைவில் எந்த ராமு என்று கேட்டேன். எந்த ராமுவா? அப்படியானால் ராமுக்களில் பல ராமுக்கள் இருக்கிறார்களா என்று எதிர் கேள்வி கேட்டார்கள். அப்போதுதான் எனக்கு பழைய ஞாபகத்தில் இப்படி கேட்டுவிட்டோம் என்று தெரிந்தது. எங்கள் ஊரில் ராமு என்ற பெயரில் 4 பேர் இருந்தார்கள். எனவே அவர்களுக்குள் வித்தியாசம் தெரிந்து கொள்வதற்காக கருப்பு ராமு, சிவப்பு ராமு, நெட்டை ராமு, குட்டை ராமு என்று சொல்வது பழக்கம். அதே நினைவில்தான் ஒரே ஒரு ராமு இருந்த ஊரிலும் எந்த ராமு என்று கேட்டுவிட்டேன். ஒரே ராமு இருக்கிற இடத்தில் எந்த அடைமொழியும் போட வேண்டியதில்லை. நம் மதத்திற்கு ஏன் பெயர் இல்லை என்பது உடனே புரிந்துவிட்டது. பல்வேறு மதங்கள் இருக்கிற போதுதான் ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு வித்தியாசம் தெரிவதற்காக பெயர் கொடுக்க வேண்டும். ஒரே மதம்தான் இருந்தது என்றால் அதற்கு பெயர் எதற்கு? நமது மதத்தை தவிர மற்ற மதங்கள் ஒரு மகாபுருஷரின் பெயரில் ஏற்பட்டவை. அந்த பெரியவருக்கு முன் அந்த மதம் இல்லை. புத்த மதம் என்றால் அது கௌதம புத்தரால் ஸ்தாபிக்கப்பட்டது. எனவே அவருக்கு முன் அது இல்லை என்கிறது. ஜைன மதம் என்றால் அது மகாவீரர் எனப்படும் ஜீனரால் ஸ்தாபிக்கப்பட்டது. கிறிஸ்து மதம் என்றால் கிறிஸ்டினால், இயேசு கிறிஸ்து ஸ்தாபிக்கப்பட்டது என்று இப்படி ஒவ்வொரு மதமும் ஒரு பெரியவரால் உண்டாக்கப்பட்டது என்று தெரிகிறது. அந்த பெரியவர் இதை ஏற்படுத்தினார் எனும் போதே அவருக்கு முன்னால் இது இல்லை என்று தெரிகிறது. இவ்வளவு மதங்களும் உண்டாவதற்கு முன்பே நம் மதம் இருந்திருக்கிறது. இந்த ஒரு மதமே உலகமெல்லாம் பரவி இருந்தது. இதை தவிர வேறு மதம் இல்லாததால் இதற்கு பெயர் குறிப்பிட வேண்டிய அவசியமே இருக்கவில்லை. இதை அறிந்தவுடன் முன்பு எனக்கு இருந்த குறை மறைந்தது. அதோடு இந்த மதத்தை பற்றி கௌரவ புத்தியும் உண்டாயிற்று. சரி, இந்த மதம்தான் ஆதி மதம் என்றே இருக்கட்டும். அந்த ஆதி காலத்தில் இதை ஸ்தாபித்தவர் யார் என்று கேள்வி வரும். பெயரில்லாத நம் மதத்தை யார் ஸ்தாபித்தார் என்று பார்த்தால் எத்தனை ஆராய்ச்சி செய்து பார்த்தாலும் அப்படி ஒரு ஸ்தாபகரை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. பிரம்மஸ்தூத்திரம் செய்த வியாசரை சொல்லலாமா, கீதை சொன்ன கிருஷ்ண பரமாத்மாவை சொல்லலாமா என்றால் அவர்களும் தங்களுக்கு முன்னரே இருக்கிற வேதங்களை பற்றி சொல்கிறார்கள். சரி, இந்த வேத மந்திரங்களை செய்த ரிஷிகளை
ஸ்தாபகர்கள் என்று சொல்லலாமா என்று பார்த்தால் அவர்களே நாங்கள் இந்த வேதங்களை செய்யவில்லை என்கிறார்கள். பின்னே உங்கள் பேரில் தானே மந்திரங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. ஒவ்வொரு மந்திரத்தையும் உபாசிக்கிற போது அவற்றுக்கு உங்களில் ஒரு ரிஷியின் பெயரை சொல்லித்தானே தலையை தொட்டுக்கொள்கிறோம் என்று கேட்டால் அந்த ரிஷிகள் எங்கள் மூலம்தான் இந்த மந்திரங்கள் லோகத்துக்கு வந்தன என்பது மூலம்தான் எங்கள் மூலம்தான் இந்த மந்திரங்கள் லோகத்துக்கு வந்தன என்பது வாஸ்தவம். அதனால் எங்களை மந்திர ரிஷிகளாக சொல்லியிருக்கிறது. எங்கள் மூலம் வந்ததே ஒழிய நாங்களே அவற்றை செய்யவில்லை, கம்போஸ் பண்ணவில்லை. நாங்கள் அப்படியே மனம் அடங்கி தியான நிஷ்டையில் இருக்கிற போது இந்த மந்திரங்கள் ஆகாயத்தில் எங்கள் முன்னே தெரிந்தன. நாங்கள் அவற்றை கண்டவர்கள்தான், மந்திர திருஷ்டா, செய்தவர்கள், மந்திரகர்த்தா அல்ல என்கிறார்கள். கண்டவர்கள் தான், செய்தவர்கள் அல்ல என்கிறார்கள். மந்திர திருஷ்டா, மந்திரகர்த்தா அல்ல. சகல சப்தங்களும் ஆகாசத்திலேயே பிறக்கின்றன. அவற்றிலிருந்தே திருஷ்டி உண்டாயிற்று. இதைத்தான் ஸ்பேஸில் ஏற்பட்ட வைப்ரேஷன்களால் பிரபஞ்சம் உண்டானதாக சயின்ஸில் சொல்லியிருக்கிறார்கள். ரிஷிகள் தங்களது தபோ மகிமையால் இந்த சிருஷ்டியிலிருந்து ஜீவர்களை கடைத்தேற்றுகிற சப்தங்களை ஆகாசத்தில் மந்திரங்களாக கண்டார்கள். ஆனால் அவர்கள் செய்ததல்ல இம்மந்திரங்கள். புருஷர் எவரும் செய்யாத ஔபௌருஷேயமாக இந்த வேதங்கள் ஆகாச ரூபமாக பரமாத்மாவிலேயே அவரது மூச்சு காற்றாக இருந்தவை. அவற்றையே ரிஷி சிரேஷ்டர்கள் கண்டு உலகுக்கு தந்தார்கள். இப்படி தெரிந்து கொண்டால் நம் மதத்தின் ஸ்தாபகர் யார் என்பது தெரியவில்லையே என்பதும் ஒரு குறையாக இல்லாமல் அதுவே பெருமைப்படுகிற விஷயமாக இருக்கும். பரமாத்மாவின் சுவாசமாகவே இருக்கப்பட்ட வேதங்களை அனுஷ்டிக்கிற அனாதி மதத்தின் வாரிசுகளாக வந்திருக்கும் மகாபாக்யம் நமக்கு கிட்டியிருப்பது என்று பூரிப்பு அடைவோம்.